மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. எட்டு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து போக்குவரத்தானது ஏற்காட்டில் இப்போ மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. தொடர்பான கூடுதல் விவரங்களை அந்த செய்தியாளர் ரியாஸிடம் கேட்டு பெறலாம். ரியாஸ், ஏற்காடு பகுதியில் இந்த பேருந்து தொடக்கத்தினால மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? என்னென்ன கட்டுப்பாடுகளுடன் பேருந்தானது தொடங்க இருக்கிறது? மும்தாஜ், இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அப்பொழுதுலிருந்து ஏற்காடுக்கு பேருந்து சேவையானது நிறுத்தப்பட்டது. தற்போது தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இந்த பேருந்து போக்குவரத்து ஆனது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஏற்காட்டில் பேருந்து சேவையானது தொடங்கப்படாமல் இருந்தது. அங்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாவட்டங்களில் செல்லக்கூடியவர்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்ற முறை அமலில் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களாக போக்குவரத்து சேவை இல்லாததால் அங்கிருக்க 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடுமையான சிரமங்களுக்கு உள்ளாகின்றாங்க. குறிப்பா அவர்கள் ஏற்காட்டில் இருந்து சேலத்திற்கு வர வேண்டும் என்றால் தங்களுடைய சொந்த வாகனங்களில் வர வேண்டும், அல்லது வேறு வாடகை வாகனங்களில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து பணியாற்றக்கூடிய எஸ்டேட்டில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அது 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போன்ற தொலைவுகளில் அந்த கிராமங்கள் அமைந்திருக்கு. அந்த வேலைக்கு போறதுலயும் மிகப்பெரிய சிரமங்கள் இருந்தது. கால்நடையா செல்லக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. இந்த நிலையில் ஏற்காட்டிற்கு மீண்டும் போக்குவரத்து சேவையானது துவக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவானது வழங்கப்பட்டு வந்தது. நேற்று அங்கிருக்கிற மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் சார்பிலும் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் ஏற்காட்டுக்கு பேருந்து சேவையானது துவங்கப்பட்டிருக்கு. இது ஏற்காடு மக்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்காடுல இருக்கிற அந்த குக்கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இன்னும் துவக்கப்படாமல் இருந்து அந்த பேருந்து வசதிகளும் துவக்கப்பட வேண்டும் என்பது அந்த கிராம மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏற்காட்டு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்லக்கூடிய இந்த எஸ்டேட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தான். அங்கு ஏராளமான காஃபி எஸ்டேட்டுகள் உள்ளது, மிளகு எஸ்டேட்டுகள் உள்ளதும் அங்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கான போக்குவரத்து என்பது இன்னும் இல்லாமல் உள்ளது. இதனை உடனடியாக துவக்கப்பட வேண்டும் என்பது ஏற்காடுக்குள்ளேயே அந்த பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையில அந்த பேருந்து சேவையான துவக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையா இருக்கு. தற்போது சேலத்தில் இருந்தும் ஏற்காடுக்கும், ஏற்காடு இருந்து சேலத்துக்கும் இந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக அரசு பேருந்துகள் 3 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தனியார் பேருந்துகளும் இயக்குவதற்காக முன் வந்திருக்காங்க. பயணிகளுடைய, அதாவது மக்களுடைய மக்களுடைய தேவை அதிகமாகின்றதில் இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என போக்குவரத்து துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது சேலத்துக்கும் ஏற்காடுக்குமான போக்குவரத்து சேவையானது துவக்கப்பட்டிருக்கிறது. ஏற்காடு மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இ பாஸ் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு பகுதி மக்கள் அந்த பகுதியில் உள்ள அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டையிலோ அல்லது ஏதேனும் இருப்பிடத்துக்கு தேவையான அடையாள அட்டை காண்பித்தால் இ பாஸ் தேவையில்லை. மற்றபடி வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு இ பாஸ் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மும்தாஜ், மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.